சூரியன் தொடுற இடம் எல்லாம் நம்ம ராஜ்யம்தான். 6.6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய உயிரினம் பூமியில தன்னை அழிக்க யாருமே இல்லைன்னு 17 கோடி வருஷமா கண்ணில் பட்டது எல்லாத்தையும் தன்னோட உணவாக்கி வாழ்ந்த ஒரு உயிரினம். உன்னை அழிக்க பூமியில யாரும் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்னு பூமிக்கு வந்த அரக்கன் தான் இந்த விண்கல். நம்ம பூமி உருவானதுலேருந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள் உருவாகி இனத்தோட மொத்தமாகவே அழிஞ்சிருந்தாலும் நம்ம டைனோசர்களை பற்றி மட்டும்தான் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் டைனோசர்கள் வாழ்ந்தப்பவே வாழ்ந்த 75% உயிரினங்கள் டைனோசர்கள் மாதிரியே தடம் தெரியாமல் மொத்தமாகவே அழிஞ்சிருச்சுங்கிறது தான் உண்மை. சரி, இந்த வீடியோவில் டைனோசர்கள் அழியிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலேயே என்னென்ன உயிரினங்கள் கூடவே சேர்ந்து வாழ்ந்தது, டைனோசர்கள் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த பூமியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விண்கல் தாக்குறதுக்கு முன்னாடி பூமியில டைனோசர்களோட சேர்ந்து இன்னும் பல உயிரினங்களும் வாழ்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா டைனோசர்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்தனால மற்ற உயிரினங்கள்னால சுதந்திரமா வாழ முடியல. ஆனாலுமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒளிஞ்சிருந்தும் தப்பிச்சும் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்கு. எடுத்துக்காட்டா, மான்கள் இப்போ சிங்கத்தை பார்த்து தப்பிச்சு ஓடுற மாதிரின்னு கூட சொல்லலாம். இதுல ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, அந்த விண்கல் விழுந்ததுக்கு அப்புறமும் அதிலிருந்து தப்பிச்சு வந்த இன்னும் சில விலங்குகள் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த உயிரினங்கள்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டைனோசர்களோட கடைசி நொடிகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். இந்த விண்கல் விழுந்தனால தான் டைனோசர்கள் இனமே மொத்தமாக அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விண்கல்னால மட்டும் டைனோசர்களும் அப்போ வாழ்ந்த உயிரினங்களும் அழியலை. இந்த கல் வேகமாக வந்து விழுந்தனால பூமியில் மிகப்பெரிய அளவில் அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு. இதனால 300 மீட்டருக்கு மேலே உயரமாக சுனாமி அலைகள் வந்து பல உயிர்களை அழிச்சிருக்கு. ஆனா இங்க அதிகமான பிரச்சனையை உருவாக்குனது எரிமலைகள் தான். பூமியில அதிகமான அதிர்வு ஏற்பட்டனால பூமியில இருக்க எல்லா எரிமலைகளுமே ஒரே நேரத்துல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எரிமலையில இருந்து வெளிவந்த லாவா குழம்புகள் டைனோசரோட சேர்த்து நிறைய உயிரினங்களை அழிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இதுல இருந்து கூட தப்பிச்சு நிறைய உயிரினங்கள் உயரமான பகுதியில போய் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த எரிமலைனால வந்த புகையும் தூசியும் பூமியை சுத்தி வளைச்சு பல வருஷத்துக்கு சூரிய ஒளியே பூமியில படாத மாதிரி முழுசா தடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். சொல்ல போனா உயிரினங்கள் அழியறதுக்கு இந்த சூரிய ஒளி மறைஞ்சதுதான் மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. அது எப்படின்னா, சூரிய ஒளி படாம பூமியில -10 டிகிரி அளவுக்கு வெப்பம் குறைஞ்சிருச்சு. இதனால ஒளிச்சேர்க்கை நடக்காம எல்லா தாவரங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், தாவரங்களை மட்டுமே நம்பி வாழ்ற உயிரினங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும்? இந்த காரணத்தினாலதான் தாவரங்களை மட்டுமே நம்பி வாழ்ற உயிரினங்கள் முதல்ல படிப்படியா அழிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எக்ஸாம்பிளா எருது, ஜீப்ரா, மான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாவரங்களை சாப்பிட்டு வாழ்ற உயிரினங்கள். இப்போ தாவரங்கள் இல்லைன்னா இந்த உயிரினங்கள்னால உயிர் வாழ முடியாது. ஒருவேளை இந்த மான் எருதெல்லாம் இல்லைன்னா புலியும் சிங்கமும் புள்ளையா தின்னு வாழும், யோசிங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த தாவரங்களை நம்பி வாழ்ற உயிரினங்கள் அழிஞ்சனாலதான் இந்த உயிரினங்களை உண்டு வாழ்ற உயிரினங்களும் அழிஞ்சிருச்சு. அதே மாதிரி டைனோசர்கள் பாத்தீங்கன்னா குளிர் அதிகமா இருக்க சூழ்நிலையில வாழாதான். இந்த மாதிரி சில உயிரினங்களுக்கு வெப்பம் ரொம்பவே அவசியமான ஒன்னா இருந்திருக்கு. ஆனா பூமியில -10 டிகிரி அளவுக்கு வெப்பம் போனதால ஐஸ் ஏஜ்னு சொல்ற பனி யுகம் ஆரம்பிச்சிருச்சான். இந்த பனி யுகத்துல பூமி முழுசுமே அதிகமான குளிரா மாறிடுச்சான். இந்த பனியுகம் ஆரம்பிச்சதால வெப்பத்தை நம்பி வாழ்ற உயிரினங்கள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த விண்கல் விழுந்த நாள்ல இருந்து இந்த பனியுகம் முடியறதுக்கு இடையில இடைப்பட்ட கால இடைவெளி பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் இருந்திருக்கு. அப்போ இந்த விண்கல் விழுந்தனால மட்டும்தான் இந்த உயிரினங்கள் அழிஞ்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த எரிமலைகள் எல்லாமே வெடிக்கிறதுக்கும் பனியுகம் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த விண்கல் தான் காரணமா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய உயிரினமான டைனோசர்களை அழிஞ்சாலும் இந்த பேரழிவுல இருந்து பல வகையான உயிரினங்களும் தப்பிச்சிருந்திருக்கு. அதுல ஒரு சில உயிரினங்கள் இன்னமுமே நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதுல எடுத்துக்காட்டா முதலைகள், பாம்புகள், தேனீக்கள், சுறா மீன்கள், நட்சத்திர மீன் வகைகள், குதிரைவாளி நண்டுகள், லாப்ஸ்டர்ஸ், கடல் ஆமைகள், கரப்பான் பூச்சிகள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அந்த பேரழிவை தாண்டியும் இன்னமும் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சொல்ல போனா இதுல ஒரு சில உயிரினங்கள் நம்ம டைனோசர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு இருந்துச்சான். இதுல முதலை பாத்தீங்கன்னா 24 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துலதான் இதுவும் வாழ்ந்திருக்கு. அடுத்து இந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா 14 கோடியிலிருந்து 16.7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்ததற்கான புதைப்படிவங்கள் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க.
அப்போ டைனோசர்கள் காலத்துல ஒப்பிட்டு பார்த்தா இதுவோ அதே காலத்துல தான் வாழ்ந்திருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டைனோசர்களோட இது சேர்ந்து வாழ்ந்தது மட்டும் இல்லாம இந்த பாம்புகளோட உணவுக்காக இளம் டைனோசர்களை வேட்டையாடியும் சாப்பிட்டிருக்கான். அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த பாம்புகள் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அடுத்து தேனீக்கள். இந்த தேனீக்கள் பாத்தீங்கன்னா 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இது வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. போன 2013 இந்த தேனீக்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த டைம்ல ஆராய்ச்சியோட முடிவுல என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த தேனீக்கள் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில வாழ்ந்ததாகவும், விண்கல் விழுந்து அழிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த காலநிலை மாற்றத்தினால இந்த தேனீக்களோட எண்ணிக்கை கம்மியாயிருச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுறாமீன்கள். இந்த சுறாமீன்களை பத்தி சொல்லணும்னா, நம்ம டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்திருக்கு. அதாவது நம்ம டைனோசர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாயிருச்சு. அதாவது 45 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த சுறாமீன்கள் உருவாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம டைனோசர்கள் அழிஞ்ச காலத்திலையும் நம்ம சுறாமீன்கள் அழியாம உயிரோடு இருந்திருக்கு. சொல்ல போனா டைனோசர்களை அழிச்ச பேரழிவு மாதிரி இதுவரை 4 பேரழிவுகளை சந்திச்சு சுறாமீன்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பூமியில ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவுகள் பத்தி ஆல்ரெடி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்க லிங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து லாப்ஸ்டர்ஸ். இந்த லாப்ஸ்டர்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கிட்டத்தட்ட 50 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாகி வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. சொல்ல போனா சுறாமீன்களுக்கு முன்னாடியே இது உருவாயிருச்சு. அடுத்து கிரீன் சீ டர்டல்ஸ், அதாவது இந்த கடல் ஆமைகள் பாத்தீங்கன்னா 10 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக தொடங்கிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஆமைகளும் நம்ம ஜுராசிக், அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல தான் இந்த ஆமைகளும் வாழ்ந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டுட்டாரா. இது பல்லி இனங்கள் மாதிரியும் இல்லாம டைனோசர்கள் மாதிரியும் இல்லாம வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த உயிரினம் இன்னைக்கும் நியூசிலாந்துல இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்களோட சேர்ந்து வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க. சொல்ல போனா ரொம்ப பழமையான நினைவு சின்னமா இது இருக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. நம்ம வீட்டுல கரப்பாம்பூச்சியை பார்த்தோம்னா அதை ஈஸியா அடிச்சு கொண்டுறோம். ஆனா அந்த கரப்பாம்பூச்சிகள் எப்ப உருவாக ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. டைனோசர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே 12 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரப்பாம்பூச்சிகள் உருவாயிருக்கு. சொல்ல போனா 36 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கரப்பாம்பூச்சிகள் உருவாயிருச்சுன்னு சொல்றாங்க. இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டைனோசர்கள் அழிஞ்சப்ப மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு. அது மாதிரி இந்த பூமியில 3 பேரழிவுகளை தாண்டி இந்த கரப்பான்பூச்சிகள் தப்பிச்சு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. என்னதான் இத்தனை கோடி வருஷமா பேரழிவுகளையும் தாண்டி வாழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கையில சிக்கி செத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னும் நிறைய உயிரினங்கள் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்தே இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சரி, டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உயிரினங்கள் எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்றேன். சொல்ல போனா டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த உயிரினங்கள் எதுவுமே சுதந்திரமா வாழ முடியல. இந்த பேரழிவுனால இந்த உயிரினங்கள் எல்லாமே சுதந்திரத்தை உணர தொடங்குச்சு. இப்ப ஒரு சந்தேகம் வரலாம். அது என்னன்னா, எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சு மீதி இருக்க உயிரினங்கள் மட்டும் வாழ்ந்துச்சுன்னு தோணலாம். அது எப்படின்னா, டைனோசர்களுக்கு பயந்து மற்ற உயிரினங்கள் எல்லாமே மலை இடுக்குலையும் பூமியில துளை போட்டு அந்த பொந்துகள்ல தான் வாழ்ந்திருக்கு. அப்படி இருக்கப்ப சூரிய வெளிச்சமும் இல்லாம வெப்பமும் இல்லாம தான் வாழ பழகிருக்கு. சூரிய வெளிச்சமே இல்லாத இரவு நேரங்கள்ல தான் வெளியில வந்து இறை தேடவே ஆரம்பிக்குமா. இப்படிப்பட்ட காலநிலைய பழகினனாலதான் அந்த பேரழிவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த உயிரினங்கள் வாழ்றதுக்கு உதவியா இருந்திருக்கு. அடுத்து பாலூட்டி இனங்கள் வெளியே வர தொடங்கி மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சியை அடைய ஆரம்பிச்சிருக்கு. காலப்போக்குல சில பாலூட்டிகளுக்கு பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுற மாதிரி அதோட பற்களும் தாடைகளும் உருவாக தொடங்கியிருக்கு. அதே மாதிரி தாவரங்களை சாப்பிட்டு வாழ்ற பாலூட்டிகளுக்கு அதோட பற்களும் தாடைகளும் உருவாக தொடங்கியிருக்கு. இதனால உணவச்சங்களையும் சீரா அமைஞ்சு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உயிரினங்கள் அதிகமா உருவாகிறதுக்கு காரணமாவும் இருந்திருக்கு. இதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் நம்மளோட மூதாதையர்களும் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்குல உணவை தேடி தரையில இறங்கி நடக்க ஆரம்பிச்சு தன்னோட அறிவு திறனையும் வளர்த்து இன்னைக்கு முழு மனிதர்களா நம்ம உருவாகியிருக்கோம். ஒருவேளை இந்த டைனோசர்கள் அழியலைனா பாலூட்டிகள் சுதந்திரமா வெளியில வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி வாய்ப்பு இல்லைன்னா மனிதர்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்காதுங்கிறதா உண்மை. பூமியில ஒவ்வொரு தடவை பேரழிவு நடக்கிறப்போ அந்த காலகட்டத்துல அதிகமா ஆதிக்கம் செலுத்துற உயிரினங்கள் அழியறதா வரலாறு சொல்லுது. சொல்ல போனா இந்த காலகட்டத்துல மனிதர்களாகிய நாம தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கோங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.